நேட்டோ அமைப்பில் உக்ரைனை சேர்க்கக்கூடிய விருப்பத்தை கைவிட்டு விட்டதாக அந்த நாட்டு அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார். மேலும் கிரிமியா தீபகற்பத்தை ரஷ்யா பகுதியாகவும் கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டு பகுதிகளை தனி நாடுகளாகவும் அங்கீகரிப்பது குறித்து ரஷ்யாவுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தவும் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். நேட்டோவில் இணையப் போவதில்லை என்று உத்தரவாதம் அளிப்பது, கிளர்ச்சியாளர்கள் பகுதிகளை தனி நாடுகளாக அங்கீகரிப்பது உள்ளிட்ட தங்களது நிபந்தனைகளை உக்ரைனானது நிறைவேற்றினால் அந்த நாட்டின் மீதான தாக்குதல் உடனடியாக நிறுத்தப்படும் என்று ரஷ்யா திங்கட்கிழமை என்று அறிவித்திருந்த நிலையில் ஜெலன்ஸ்கி இவ்வாறு கூறியிருக்கிறார். இது பற்றி அமெரிக்காவின் ABC நியூஸ் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்திருந்த பேட்டியில் அவர் கூறியிருந்ததாவது, தலைநகர் கீவ் மட்டுமில்லாமல் அதன் புறநகர் பகுதிகளிலும் பிற நகரங்களிலும் ரஷ்ய படையினர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதன் விளைவாக அந்த பகுதிகள் அடையாளமே தெரியாத அளவிற்கு சேதமடைந்திருக்கிறது. உக்ரைன் படைகளை விட அதிக படைபலத்துடன் ரஷ்யா தாக்குதல் நடத்தினாலும் அதனை எதிர்த்து போரிட உக்ரைனின் வீரர்கள் முழு தயார் நிலையிலேயே இருக்கிறார்கள். ஆயுதங்கள் இல்லாத பொதுமக்கள் கூட ரஷ்ய வீரர்களை துணிந்து எதிர்த்தும் வருகிறார்கள். தற்பொழுது போரில் ஒரு உக்ரைன் வீரருக்கு எதிராக 10 ரஷ்ய வீரர்கள் இருக்கிறார்கள். ஒரு உக்ரைன் பீரங்கிக்கு எதிராக 50 ரஷ்ய பீரங்கிகள் இருக்கின்றன. ஆனால் அந்த பீரங்கிகள் அனைத்தும் அழிக்கப்பட்டு வருகின்றன. நீண்ட கால போரில் ரஷ்ய படையினர் முன்னேறி உக்ரைன் நகரங்களை கைப்பற்றினாலும் அவர்களுக்கு எதிராக உக்ரைன் வீரர்களும் மக்களும் கொரில்லா போரில் ஈடுபடுவார்கள். ரஷ்யாவிடம் தங்களுடைய சுதந்திரத்தை உக்ரைன் மக்கள் ஒருபொழுதும் விட்டுத்தரமாட்டார்கள். உக்ரைனில் போரை நிறுத்துவதற்காக ரஷ்யா முன்வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகள் அந்த நாடு நினைப்பது போல சாதாரணமானது கிடையாது. நேட்டோவில் உக்ரைனை இணைப்பது குறித்த விவகாரத்தில் எனக்கு எப்பொழுதோ ஆர்வம் குறைந்துவிட்டது. உக்ரைனை சேர்த்துக் கொள்ள நேட்டோ தயாராக இல்லை என்பது நன்கு தெரிந்த பிறகு அந்த அமைப்பில் இணையக்கூடிய விருப்பத்தையும் நான் கைவிட்டுவிட்டேன். நேட்டோ அமைப்பும் ரஷ்யாவுடனான நேரடி மோதலை தவிர்க்கவே விரும்புகிறது. இந்த சூழ்நிலையில் அந்த அமைப்பில் சேர்த்துக் கொள்ளுமாறு உக்ரைன் ஒருபொழுதும் மண்டியிட்டு கெஞ்சிக் கொண்டிருக்காது என்றும் கூறியிருக்கிறார் அவர். உலகின் இரண்டாவது பெரிய வல்லரசாக விளங்கிய சோவியத் யூனியன் மற்ற ஐரோப்பிய நாடுகளை ஆக்கிரமிப்பதை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த நேட்டோ. பின்னர் சோவியத் யூனியன் சிதறி போய் வலுவிழந்த நிலையிலும் அந்த அமைப்பானது தன்னை விரிவுபடுத்தி வந்தது. எந்த சோவியத் யூனியனுக்கு எதிராக நேட்டோ அமைப்பு உருவாக்கப்பட்டதோ அதே சோவியத் யூனியனில் அங்கம் வகித்த சில நாடுகளையும் அந்த அமைப்பு இணைத்துக் கொண்டு கிழக்கு ஐரோப்பாவில் தன்னுடைய ஆதிக்கத்தை விரிவுபடுத்தியும் வந்தது. இதற்கு ரஷ்யா கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் நேட்டோவில் தங்களது மிக நெருங்கிய நாடாக உக்ரைன் இணைவது தங்களது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என்று ரஷ்யா கூறி வருகிறது. எனவே உக்ரைனை தங்களுடன் இணைத்துக் கொள்ள மாட்டோம் என்று நேட்டோ அமைப்பு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று ரஷ்யா வலியுறுத்தி வருகிறது. இருந்தாலும் இதற்கு அமெரிக்காவும் நேட்டோவும் சம்மதிக்கவில்லை. இத்தகைய சூழ்நிலையில் உக்ரைன் எல்லையில் பல வாரங்களாக படை குவிப்பில் ஈடுபட்டு வந்த ரஷ்யா தங்களுக்கு ஆதரவான கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டு பகுதி மக்களை உக்ரைன் ராணுவத்திடமிருந்து பாதுகாப்பதாக கூறி அந்த பகுதிகளுக்கு தன்னுடைய படைகளை ரஷ்யா கடந்த மாதம் 24ஆம் தேதி என்று அனுப்பியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக தலைநகர் கீவ் உள்ளிட்ட பகுதிகளை சுற்றி வளைத்து ரஷ்ய படைகள் தாக்குதலும் நடத்தி வந்தது. இதில் பொதுமக்கள் உட்பட பலரும் உயிரிழந்து போயிருந்தார்கள். இந்த நிலையில் நேட்டோவில் இணைய போவதில்லை என்று உக்ரைன் வாக்குறுதி அளிப்பது உள்ளிட்ட நிபந்தனைகளை நிறைவேற்றினால் அந்த நாட்டின் மீதான படையெடுப்பு உடனடியாக நிறுத்தப்படும் என்று ரஷ்ய அரசின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் என்பவர் திங்கட்கிழமை என்று தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக நேட்டோ அமைப்பில் இணையக்கூடிய விருப்பத்தை கைவிட்டு விட்டதாக உக்ரைன் அதிபரான விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் தற்பொழுது அதிரடியாக அறிவித்திருக்கிறார். கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கிழக்கு உக்ரைன் பகுதிகளை தனி நாடுகளாகவும் கிரிமியா தீபகற்பத்தை ரஷ்யா பகுதியாகவும் அறிவிப்பது குறித்து ரஷ்யாவுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அறிவித்திருக்கிறார். இது பற்றி ABC நியூஸ் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்திருந்த பேட்டியில் கூறியிருந்ததாவது, கிழக்கு உக்ரைனில் டொனாட்ஸ்க் பகுதியையும் லூஹான்ஸ்க் பகுதியையும் குடியரசுகள் என்று கூறி ரஷ்யா மட்டுமே தனி நாடுகளாக அங்கீகரித்திருக்கிறது. அந்த பகுதிகளை உக்ரைனும் அங்கீகரிக்க வேண்டும் என்று ரஷ்யா கூறுகிறது. கிரிமியாவையும் ரஷ்ய பகுதியாக அங்கீகரிக்க வேண்டும் என்று அந்த நாடு வலியுறுத்துகிறது. இது போன்ற நிபந்தனைகள் ரஷ்யா நினைப்பதை போல மிக சாதாரணமானவை இல்லை. அவற்றை நிறைவேற்றுவது என்பது மிகவும் கடினமாகும். இந்த விவகாரங்கள் குறித்து ரஷ்யாவுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்த நான் தயாராகவும் இருக்கிறேன் என்று அவர் அறிவித்திருக்கிறார். கடந்த 2014ஆம் ஆண்டில் அப்போதைய உக்ரைன் அதிபர் விக்டர் யானுகோவிச்சிற்கு எதிராக மேற்கத்திய நாடுகளின் ஆதரவுடன் எதிர்கட்சிகள் மாபெரும் போராட்டம் ஒன்றை நடத்தின. அதனையடுத்து ரஷ்ய ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டிருந்த அவரது ஆட்சியானது கவிழ்ந்தது. அதனைத் தொடர்ந்து மேற்கத்திய ஆதரவரசும் அங்கே அமைக்கப்பட்டது. அந்த அரசை எதிர்த்து கிழக்கு உக்ரைனை சேர்ந்த ரஷ்ய ஆதரவு படையினர் சண்டையிட்டு டொனாட்ஸ்க் மற்றும் லூஹான்ஸ்க் பகுதிகளை கைப்பற்றினார்கள். மேலும் அந்த சண்டையின் பொழுது உக்ரைனின் அங்கமாக இருந்த கிரிமியா மீது படையெடுத்த ரஷ்யா அந்த தீபகற்பத்தை தன்னுடன் இணைத்துக் கொண்டது. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நிபந்தனைகளில் ஒன்றாக டொனாட்ஸ்க் மற்றும் லூஹான்ஸ் பிரதேசங்களை தனி நாடுகளாகவும் கிரிமியாவை ரஷ்ய பகுதியாகவும் உக்ரைன் அறிவிக்க வேண்டும் என்று ரஷ்யாவானது கூறியிருந்தது. இந்த சூழலில் தான் இது தொடர்பாக சமரச பேச்சுவார்த்தைக்கு தான் தயாராக இருப்பதாக உக்ரைனின் அதிபர் ஜெலன்ஸ்கி தற்பொழுது கூறியிருக்கிறார். மேலும் இது போன்று பல்வேறு விதமான முக்கியமான தகவல்களையும் செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விரும்பினால் நமது நியூ அல்டிமேட் சேனலையும் நம்முடைய மற்ற சேனல்களான தமிழ் அல்டிமேட் மற்றும் அல்டிமேட் வாய்ஸ் ஓவர் ஆகிய சேனல்களையும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.